நான் ஒரு ரெண்டு நாள் தலைமறைவாக போயிடலான்ருக்கேன். அதான் விமென்ஸ் டே வருதே. ஆமாம் உமன் தான், அதனால தான் காணாமல் போகலான்ருக்கேன். இது பெரிய உருட்டு. உருட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, பெரிய திருட்டு. எல்லாத்துக்கும் பெண்களை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சேல் போடுறத பற்றி இல்லை, அதான் எல்லாத்துக்கும் போடுறானே. ஆனால் எனக்கு வந்து சில கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னென்னு சொல்கிறேன் கேளுங்க. நாங்கள் ஒரு கடை திறக்கிறோம், அந்த கடையை நீங்கள் திறந்து வைக்கணும். ஏண்டா நீ தான் திறந்துட்டியே, அதுக்கப்புறம் திறந்த கடையை எதுக்குடா நான் திருப்பி வந்து திறக்கணும்? சரி என்ன கடை அப்படின்னு பார்த்தா ஏதோ துணி கடையா. துணி கடையை திறந்து வைக்கிற நமக்கு ஒரு கர்ச்சீஃப் கூட கிடைக்காது. நீங்கள் வந்தால் எங்கள் லேடி எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் மோட்டிவேஷனாக இருக்குங்கிறான். ஏண்டா உன் கடையை திறந்து வச்சுட்டு நீ மோட்டிவேட் ஆவ, நான் டிப்ரெஷனுக்குள்ளே போவா? அப்புறம் எங்கள் காலேஜில் வந்து நீங்கள் உங்கள் அனுபவத்தெல்லாம் ஷேர் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மோட்டிவேட் பண்ணணும். ரத்தமும் வேர்வையும் சிந்தி சம்பாதிச்ச அனுபவங்களை கொண்டு வந்து உங்கள் காலேஜில் கொட்டுறேன், நீங்கள் அப்படியே அள்ளிக்கோங்க. என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டால் ஆனரோரியம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொடுக்குற 1.5 ரோரியமை வச்சு என்ற நாக்கை கூட வலிக்க முடியாது. அப்புறம் ஏதோ ஒரு ஆஃபீஸில் விமென்ஸ் டே விழா வச்சுருக்காங்களாம், அதில் வந்து குத்து விளக்கேற்றி கொடுக்கணும். உன் ஆஃபீஸில் நான் வந்து குத்து விளக்கேற்றுறேன், என் வீட்டில் அடுப்பை நான் ஏற்ற வேண்டாமா? அதுக்கு நீ எனக்கு என்ன கொடுக்குற? கேட்டால் எங்கள் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் நாங்கள் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்க போகிறோம், அதே வாட்சை உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறான். ஏண்டா ஸ்மார்ட் வாட்ச் தான் எனக்கு வேணும்னா ஈரோடு கிழக்கில் நான் போய் செட்டில் ஆகிருக்க மாட்டேனா? அதுக்கப்புறம் விமென்ஸ் டே செலிப்ரிட்டி ஃபேஷன் ஷோ பண்ணுறோம், அதுக்கு ஒரு வாக்கின் மாதிரி வந்துட்டு போங்க அப்படிங்கிறான். பேசிக்லி அவன் என்ன சொல்கிறான்னா, வாக்கினை வாக்கிங்லேயே வந்துட்டு போங்க, பெட்ரோல் காசை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறான். கேட்டால் ஏதோ சேரிட்டிக்காக பண்ணுறாங்களாம். ஏண்டா சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், என் ஹோமில் நான் ஈர துணியை வயிற்றில் கட்டிக்கிட்டு செலிப்ரிட்டி ஃபேஷன் ஷோக்கு வர முடியும்? அந்த விஷுவலை யோசிச்சு பாருங்கள், கன்றாவியாக இல்லை. கேட்டால் அதுவும் ஃபேஷனபிளாக தான் இருக்கும், வாங்கம்பா. பெண்கள் தினத்தண்டிக்கும் பெண்களை எக்ஸ்ப்ளாய்ட் தான் பண்ணுறாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நாங்கள் அன்பெய்டு லேபராக வீட்டில் ஒர்க் பண்ணோம், இப்போ நாங்கள்லாம் வெளியில் வந்து வேலை பார்க்குற இந்த காலகட்டத்துலேயும் எங்கள் சர்வீசஸை நீ ஃப்ரீயாக கேட்குற இல்லை கம்மியான சேலரி கொடுக்க பிளான் பண்ணுற அப்படின்னா விமென்ஸ் டேங்கிறது உனக்கா எங்களுக்கா? ஆனால் இந்த உருட்டை பல பெண்களுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்க வேலை பார்க்குற இடங்கள் அவங்களுக்கு ப்ரெஷர் போடுறாங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? பாவம். ஒரே நிமிஷம், இன்னொரு கால் ஒன்று வருது, ஒரே நிமிஷம். ஆ ஹலோ. ஆ சொல்லுங்கள், ஞாபகம் இருக்குது, நியூஸ் ரிப்போர்ட்டர். எப்படி இருக்கீங்கம்மா? என்ன விமென்ஸ் டே வருது, விமென்ஸ் டேவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதானே கேள்வி? இல்லை விமென்ஸ் டேவை பற்றி இவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவாகவும் இருக்கலாம் கேள்வி. எந்த கேள்வி? முதல் கேள்வியா? சரி ஓகே, வீடியோ பைட்ஸ் அமைச்சிடுறேம்மா, நீங்கள் உங்கள் சேனலில் போட்டு மானிட்டைஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஆ ஒரு உருட்டை முடிச்சுட்டு வந்தேன். ஹாப்பி விமென்ஸ் டே. நானா? நான் இப்போ கடைக்கு போய் கொஞ்சம் க்ரோசரிஸ்லாம் வாங்கணும். நிறைய பேர் வாழ்த்து அமைச்சிருக்காங்க ஹாப்பி விமென்ஸ் டே அப்படின்னு, ஜிஃப் வீடியோ நிறையா வந்திருக்கு. கடைக்காரர் அதெல்லாம் பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணி போகிறான்னு கேட்டு பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமே.